இந்த நீட் தமிழகத்தில் நுழைந்ததே இவர் துணை முதலமைச்சராக இருந்தபோதுதான். இந்த நீட் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? இந்த நீட் தேர்வு எப்பொழுதிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மாணவர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய மன உளைச்சலை தந்தது யார்? அந்த நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டிய சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பது அரசின் முடிவு, கருத்து, எண்ணம். இவங்க நிறைவேற்றி அனுப்பின சட்டம் குடியரசுத் தலைவர் கையில் போய் நின்னப்ப இந்த கவலை இல்லை. இறப்புகள் மறைக்கப்படுது மறைக்கப்படுதுன்னு அதுக்கான அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், எதிர்கட்சியின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிற விஷயங்கள் உண்மையிலேயே மாணவர்களுக்காக அவர் கவலைப்பட்டு பேசுகிறாரா, அல்லது ஏதோ அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த அறிக்கையை விட்டிருக்கிறாரா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. நீட் தேர்வு பயிற்சி என்பது அரசு பள்ளிகளில் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதால் மாணவர்கள் மத்தியில் பெரிய அளவிலான குழப்பம் நிலவுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகளில் நீட் தேர்வுக்கான பயிற்சி தொடங்கியது என்பது இந்த மே 7ஆம் தேதிக்கு பிறகு அல்ல. 2017ஆம் ஆண்டிலிருந்து கடந்த அதிமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த நீட் தமிழகத்தில் நுழைந்ததே இவர் துணை முதலமைச்சராக இருந்தபோதுதான். துணை முதலமைச்சராகவும் இவர் இயக்கம் ஆளும் நிலையில் இருந்தபோதுதான் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக மாணவர்கள் நீட் தேர்வை சந்திக்க வேண்டிய ஒரு அவல நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவை சேர்ந்த கல்வி அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள்தான் அரசு பள்ளிகளில் நீட் தேர்வுக்கான பயிற்சி என்கின்ற அறிவிப்பையும் வெளியிட்டு அதனையும் செயல்படுத்தி கொண்டிருப்பது என்பது ஆட்சியாளர்கள்தான். இந்த நிலையில் ஏதோ புதிதாக திமுக அரசு நீட் தேர்வுக்காக அரசு பள்ளிகளில் பயிற்சி அளிப்பது அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். குழப்பம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக ஆட்சியில்தான் நீட் தேர்வு வந்தது. அதிமுக ஆட்சியில்தான் நீட் தேர்வுக்கான பயிற்சி என்பது அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் தேர்தல் அறிக்கையில் அவர் எடுத்து சொன்ன நீட் தேர்வு தமிழகத்தில் விலக்களிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வலியுறுத்துவோம் என்று சொன்னார்கள். வந்தவுடன் இன்றைக்கு பாரத பிரதமருக்கு அது சம்பந்தமாக கடிதம் எழுதினார்கள். அதோடும் நிறுத்தி கொள்ளாமல் இதற்கு முறையான வகையில் சரியான வகையில் இந்த தேர்வு வராமல் இருப்பதற்கான தொடர் நடவடிக்கைகளின் முதல் படியாக நீதியரசர் AK ராஜன் தலைமையிலான குழு ஒன்றையும் அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவை பொறுத்தவரை அமைத்து ஒரு வார காலத்திற்குள்ளாகவே 4 நாட்கள் தொடர் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீதியரசர் AK ராஜன் தலைமையிலான அந்த குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு என்பதும் 1 மாத காலம் என்று அறிவிக்கப்பட்டு இதுவரை 4 கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே முறையாக இந்த நீட் தேர்விலிருந்து தமிழகம் விலக்கு பெறுவதற்கு நீதியரசரின் அறிக்கை, அது தொடர்ந்து மேல் நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் டெல்லியில் பேசும்போது கூட நாங்கள் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் கனிவுடன் பரிசீலிப்பதாக பிரதமர் சொல்லியிருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சி நிறைந்த தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நிச்சயம் நீட்டுக்கு விலக்கு கிடைக்கும் என்பது ஒரு அதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் எதிர்கட்சியின் துணைத் தலைவர் ஏதோ அது இப்போது வந்ததைப் போலவும் கடந்த 10-20 நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வைப் போலவும் இன்றைக்கு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். 2010 டிசம்பர் 27ஆம் தேதி தான் மத்திய அரசு, குறிப்பாக இந்திய மருத்துவ குழுமம், இந்த மருத்துவம் மற்றும் அதற்கான மேல் படிப்புகளில் நுழைவுத் தேர்வினை அறிமுகப்படுத்தி அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது.
அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுக. அதே 2011 ஜனவரி திங்கள் 3ஆம் தேதி தான் மருத்துவம் மற்றும் மருத்துவ படிப்புகள் சேருவதற்கு தேசிய அளவிலான தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வினை பரிசீலிக்குமாறு மத்திய அரசு தமிழகத்தை கேட்டுக்கொள்கிறது. 2011 ஜனவரி திங்கள் 6ஆம் தேதி தான் அன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதில் தடையாணையும் பெற்றார்கள். இப்படி திமுக கழகம் ஆட்சியில் இருந்த சமயத்தில், மாண்புமிகு முதல்வராக கலைஞர் அவர்கள் இருந்த சமயத்தில், 2010 இந்திய மருத்துவ குழுமம் இந்த நீட் தேர்வை அறிமுகப்படுத்துவதற்கான அறிவிக்கையினை மத்திய அரசில் அரசிதழ் வெளியிடப்பட்டாலும், 2011 ஜனவரியில் அதை பரிசீலிக்க வலியுறுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெற்றது என்பது திமுக அரசு. ஆனால் அதற்கு பிறகு 2017 ஆட்சியில் இருந்த அதிமுகவை பொறுத்தவரை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் ஆகிய படிப்புகளில் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்கின்ற இரு தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. மாண்புமிகு இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திமுக கழகத்தின் சார்பில் முழு ஆதரவளித்து அந்த தீர்மானங்கள் நிறைவேற காரணமாக இருந்தார். தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு, குறிப்பாக மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு அந்த இரு மசோதாக்களும் அவரின் அனுமதிக்காக காத்திருந்தது. அப்போது இந்த அரசின் சார்பில் எந்த விதமான அழுத்தமும் வலியுறுத்தலும் மத்திய அரசுக்கு கொடுக்கப்படாத நிலையில் குடியரசுத் தலைவர் அவர்கள் அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைத்தார். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைத்ததோடு மட்டுமல்லாமல், அன்றைய உள்துறை அமைச்சகமும் நீட் தொடர்பான தமிழக அரசு அனுப்பிய 2 சட்ட முன்வடிவுகளும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்காததால் உள்துறை அமைச்சகமும் திருப்பி அனுப்புகிறது என்று சொல்லி திருப்பி அனுப்பினார்கள். இப்படி மத்திய உள்துறை அமைச்சகம் திருப்பி அனுப்பியது, குடியரசுத் தலைவர் அனுமதி மறுத்தார். அப்பொழுதெல்லாம் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சியின் துணைத் தலைவர் எதுவுமே பேசவில்லை. தமிழகத்து மாணவர்களுக்காக பரிந்து எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. ஆனால் இப்பொழுது அதற்கான தீவிர நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபட்டிருக்கிற இந்த சூழலில் நீட்டு சம்பந்தமான அந்த பயிற்சியை பள்ளிகளில் அளிப்பது குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல், மாணவருடைய சேர்க்கை உடனடியாக அந்த நீட் தேர்வு இல்லை என்கின்ற வகையிலான சேர்க்கையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயம் அவருடைய எண்ணத்தை போல்தான் இன்றைக்கு திமுகவும் இதில் மிக வேகமாக நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்கின்ற வகையில் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மைகளை மறைத்து இந்த நீட் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார், இந்த நீட் தேர்வு எப்பொழுதிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, மாணவர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய மன உளைச்சலை தந்தது யார், மாணவ சமூகத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது யார், இது போன்ற விவரங்கள் தமிழகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். தெரிந்திருந்தும் இது போன்ற ஒரு குழப்ப அறிக்கையை அவர் ஏன் வெளியிட்டார் என்று தெரியவில்லை. திமுக அரசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீட் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி நேற்று கூட பிரைம் மினிஸ்டர் வந்து சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் மத்திய அரசு வந்து எந்த பதிலும் கிடையாது. இப்ப மாணவர்களுக்கு என்ன குழப்பம்னா, தமிழ்நாடு அரசு வந்து இதை எதுக்குது, மத்திய அரசு வந்து நடத்தணுன்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப மாணவர்கள் வந்து நீட் தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா, அதுக்கு பத்தி உங்களுடைய, ஏன்னா அவங்களுக்கான ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப இந்த நிமிஷம் வரையிலும் நடைமுறையில் இருப்பது என்பது நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டிய சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பது அரசின் முடிவு, கருத்து, எண்ணம். ஆக இந்த நீட் தேர்விலிருந்து விலக்களிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து, அதாவது இது எப்படி முன்னாடி வந்து அதிமுக அரசு குடியரசுத் தலைவர் மறுத்த பிறகும் அவரிடத்தில் போய் கருத்துக்களை எடுத்து சொல்லி அதை திரும்ப பெற, அது இங்கே வந்து நீட் தேர்வு கூடாது என்பதில் உறுதியாக இருந்து எந்த கருத்தையும் குடியரசுத் தலைவரிடத்தில் எடுத்து சொல்லவில்லை.
மத்திய உள்துறை அமைச்சகம் திருப்பி அனுப்பிய போதும் அங்கே போய் அவர்கள் வாதாடவில்லை, போராடவில்லை, கேட்கவில்லை. அந்த நிலையில்தான் இன்றைக்கு திமுக பொறுப்பேற்றதற்கு பிறகு இது எப்படி செய்தால், ஏற்கனவே மாண்புமிகு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் நீதியரசர் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் மூலம் தமிழகத்திலே இருந்த இது போன்ற தேர்வுகளை ரத்து செய்வதற்கு ஒரு குழு அமைத்து, அனந்தகிருஷ்ணன் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் தலைமையிலான குழு அமைத்து அந்த குழுவின் அறிக்கைகளை பெற்று அதற்கு பிறகு சட்ட முன்வடிவு கொண்டு வந்து அதை நிறைவேற்றிய பெருமை கடந்த கால திமுக ஆட்சிக்கும். அதே போன்றதொரு நடவடிக்கைகள் தான் இப்பொழுது நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு மாத கால அவகாசமும் தந்து அவர்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளாகவே 4 அமர்வுகளை நடத்தி தீவிரமாக இதில் போய்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அறிக்கை வந்ததற்கு பிறகுதான் இதற்கான மேல் நடவடிக்கை என்பது தொடரும். ஆகவே இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீட்டுங்கிற தேர்வு இருக்குது, அதுக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது என்பது மாணவருடைய கடமை. இந்த பயிற்சியை வந்து கொடுக்கறது இப்போது ஆரம்பித்தது இல்லை, அதிமுக ஆட்சியில் தான் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கான பயிற்சி அப்படின்றத வந்தது. இன்னொன்றும் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் சொல்கிறாரு, ஆன்லைன் வகுப்புகளில் இருக்கிற கஷ்டம் தெரியாதா அப்படின்றார். ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டதும் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதும் என்பது கடந்த 1.5 காலமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏதோ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட செய்திகளைப் போல இது சொல்வது தான் ஆச்சரியமாக இருக்கு. ஒரு மாதம் என்பது காலம் தாழ்த்துவதற்குரிய செயல் அல்லவே. இப்போ ஒரு குழு அமைத்து நீங்கள் குழு அறிக்கையை தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வருஷக்கணக்காக அந்த ஆராய சொல்லியிருந்தால் அது நீங்கள் காலம் கடத்துறது. ஒரு மாதத்துக்குள்ளே தாங்கன்னு சொல்கிறது காலம் கடத்துவதற்கான இது இல்லை. இன்னொன்று, இந்த ஒரு வாரத்துக்குள்ளாகவே அந்த குழு அமைக்கப்பட்ட ஒரு வாரத்திற்குள்ளாகவே 4 அமர்வுகளுடனான கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. இவ்வளோ ஒரு பெரிய துரித கதியில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பணிகள், எனவே நிச்சயம் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பதில் அரசு மிக வேகமாக இருந்தது. இல்லை, அதுதான் இவங்க நிறைவேற்றி அனுப்பின சட்டம் குடியரசுத் தலைவர் கையில் போய் நின்னப்ப இந்த கவலை இல்லை. குடியரசுத் தலைவர் நிராகரிச்சுட்டு அறிந்ததுக்கு அப்புறம் அந்த மத்திய உள்துறை அமைச்சகம் திருப்பி அனுப்பும் போது இந்த வேகம் இல்லை. இப்போ முறையாக இந்த சட்டத்தை இங்கிருந்து இந்த நீட் தேர்வுக்கான விலக்களிப்பு என்கின்ற விஷயம் முறையாக போகிற போது அது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸோடு போகணுங்கிறதுக்காக தான் நீதியரசர் தலைமையிலான ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கே ஒரு முன்மாதிரி இருக்கிறது, டாக்டர் அனந்தகிருஷ்ணன் தலைமையிலான அந்த குழு 2006 அவர்கள் ஆராய்ந்து அறிவித்த அந்த அறிக்கை தான் அந்த தேர்வுகள் ரத்தாவதற்கு பெரிய அளவிலான காரணமாக இருந்தது. ஒரு ஸ்ட்ராங் பேஸுங்கிறது நீதியரசர் தலைமையிலான இந்த குழு எடுக்கிற அந்த முடிவு. அதனால தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்தில் இதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பும் இருக்க வேண்டும், வேறு எந்த வகையிலும் இது பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது முறையாக செய்யப்படும். தனியார் நிறுவனங்களில் கட்டணம் வந்து குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்வோம், பரிசீலிப்போம். இல்லை, அதுதான் சொன்னேன். இப்போ தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்னால் கடந்த காலத்தில் வெறுமனே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதால் தான் குடியரசுத் தலைவர் நிராகரித்தார், மத்திய உள்துறை அமைச்சகம் திருப்பி அனுப்பியது. அந்த மாதிரியான நிலை வந்துவிடக்கூடாது என்பதால் தான் 2006 முன்மாதிரியாக கொண்டு அப்போது எப்படி டாக்டர் அனந்தகிருஷ்ணன் தலைமையிலான குழு அளித்த அறிக்கை வைத்து மேல் நடவடிக்கைகள் எடுத்து தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதோ அதே மாதிரி நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான அறிக்கைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும். அதை வைத்து தான் இந்த நடைமுறை சென்று கொண்டிருக்கிறது. இப்போ அதாவது மரணங்கள் மறைக்கப்படுவதில் யாருக்கும் வந்து அதில் இதுவே இல்லை, ஆர்வம் இல்லை. என்னென்னா இப்போ நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் துறையின் செயலாளரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி 28 மாவட்டங்களுக்கு நேரடியாக கள ஆய்வுகளுக்கு சென்றோம். பொதுவாக ஆய்வு அப்படின்னு சொன்னால் கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்து அதிகாரிகளோட பேசிட்டு அவங்க கொடுக்குற பத்திரிகை குறிப்புகளை வாங்கி கொண்டு வருபவர்கள் அல்ல நாங்கள். அந்த வகையில் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செல்லுகிற போது கிராமங்களுக்கு செல்கிறோம், அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார மையங்களை பார்க்குறோம், தடுப்பூசி போடப்படுகிற மையங்களை ஆய்வு செய்கிறோம்,
அதுக்கப்புறம் இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் என்று சொல்லப்படுகிற தடை செய்யப்பட்ட பகுதிகளை பார்க்கிறோம். அதுக்கப்புறமா அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளுடனான ஆலோசனை மேற்கொள்கிறோம். அனைத்து கட்சிகளை சேர்ந்த குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா கூட்டங்களுக்கும் வந்தார்கள். இதே எதிர்கட்சியின் துணைத் தலைவர் தேனி மாவட்டத்திற்கு வந்தார். கோவையில் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வுக்கு அன்றைய முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி வந்தார், பொள்ளாச்சி ஜெயராமன் வந்தார், அதேபோல் வானதி சீனிவாசன் வந்தார். அதற்கு பிறகு நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நடத்துகிற போது மரியாதைக்குரிய தங்கமணி வந்தார். நேற்றைக்கு புதுக்கோட்டையில் நடத்துகிற போது விஜயபாஸ்கரும் வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆகவே எல்லா இடங்களிலும் இதில் ஒன்றும் மூடு மந்திரமே இல்லை, ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தான். எல்லா இடத்துலையும் சொல்கிறோம், இறப்புகளை மறைக்கக்கூடாது, எந்த வகையிலையும் மறைக்கக்கூடாது. இன்னொன்று மறைக்கவும் முடியாது, வாரத்துக்கு ஒரு தடவை வந்து டெத் ரிப்போர்ட்டு கொடுத்தாகணும். அந்த மாதிரி வரும்போது இதில் ஏதாவது சின்ன மாற்றம் இருந்தாலும் எல்லாரும் அதில் சரிப்படுத்த முடியாத விஷயமாயிரும். அதனால் இறப்புகள் மறைக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லவே இல்லை. காரணம், இறப்புகள் மறைக்கிறதால இந்த ஆட்சிக்கு என்ன லாபம்? ஏதாவது நம்ம நிதி தரோம், ஒரு கொரோனா பாதிப்புக்கு 25 லட்சம் ரூபா தரோம், அப்போ மறைச்சிட்டாக்கா ஒரு இன்றைக்கி 1000 மறைப்புகள் மறைக்கப்பட்டது, அதனால் 1,00,000 இத்தனை கோடி அரசுக்கு மிச்சம்னு சொல்ல. அது மாதிரி ஒன்றும் இல்லையே, மத்திய மாநில அரசுகள் கொரோனா இறப்புக்கு எந்த நிதியும் நிவாரணமும் தரல, முடிவு எடுக்கலை. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அந்த இறப்புகளை மறைக்கணுங்கிறது தான். இறப்புகள் மறைக்கப்படுதுன்னா அதுக்கான அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த கால அதிமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் போது ஒரு பிரபல ஆங்கில இதழில் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி என்னன்னா, 23 பேர் மத்திய வட சென்னையில் காலராவினால் இறந்து விட்டார்கள், இந்த செய்தி மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. நானும் உடனடியாக ஒரு அறிக்கை விட்டேன், 23 பேர் மறைந்திருக்கிறார்கள், உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும், வட சென்னையை சுகாதார மேம்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அறிக்கை விட்டப்போ மாநகராட்சி கூட்டத்திலே அன்றைய மாநகராட்சியின் மேயர் அவர்களால் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, இது வந்து தப்பாக எழுதிட்டாங்க, இது காலராவினால் வந்த மரணங்கள் அல்ல, கார்டியாக் அரெஸ்டினால் வந்த மரணங்கள்னு சொல்லி அன்றைக்கி காரணம் சொன்னாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து அதுக்கான அவசியமே இல்லை. இறப்புகளை மறைக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை, இந்த துறைக்கு இல்லை, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த எண்ணம் அரசின் ஆழ்மனதில் இருக்கிறது. இந்த மூன்றாவது அலை வரக்கூடாது, வரவே கூடாது. இப்போ அந்த மத்திய பிரதேசம் சொன்னாலும் சரி, டெல்லி சொன்னாலும் சரி, வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த வந்த பாதிப்புகள் போதும், முதல் அலையிலும் இரண்டாம் அலையிலும் மக்கள் பட்டிருக்கிற அவதி என்பது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள், ஒரு பெரிய அளவிலான அவதிக்குள்ளாக இருக்கிறாரு. மூணாவது அலை வரக்கூடாது, ஆனாலும் கூட வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாரான நிலையில் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ முதல் அலைக்கு வந்து வெறும் படுக்கை போதும், 3 வேளை உணவு போதும். ஆனால் ரெண்டாவது அலைக்கு கூடுதலாக ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன், ரெம்டிசிவர் மாதிரியான மருந்துகள் தேவைங்கிறது ரெண்டாவது அலையில் பெரிய அளவில் சொல்லப்பட்டுச்சு. அப்போ தான் இந்த ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது 230 மெட்ரிக் டன் அளவுக்கு அந்த ஆக்சிஜன் கையிருப்பு, தினந்தோறுமான கையிருப்பு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 36,000 அளவுக்கு தொற்று எண்ணிக்கை உயர்கிற போது ஒரு 450 மெட்ரிக் டன் அளவுக்கு ஆக்சிஜன் தேவை என்கின்ற அளவு உயர்ந்தது. அந்த நேரத்தில் நம்ம ஆக்சிஜனுக்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு கூட நடந்துடாமல் இருக்கிறதுக்கு ரூர்கெலா, துர்காபூர், ஜாம்செட்பூர் இந்த மாதிரி பல்வேறு வட மாநிலங்களில் இருந்த நகரங்களிலிருந்தெல்லாம் ஆக்சிஜன் வரவழைக்கப்பட்டு ஒரு பெரிய அளவிலான நெருக்கடி தவிர்க்கப்பட்டது, தீர்க்கப்பட்டது. இப்போ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த அந்த தீவிர நடவடிக்கைகள் ஆக்சிஜனுக்கு அந்த உற்பத்திக்கான கான்சன்ட்ரேட்டர்ஸ் பல ஆயிரக்கணக்கில் இன்றைக்கு ஏராளமான பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தன்னார்வலர்கள் தருகிறார்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தருகிறார்கள், தொழிலதிபர்கள் தருகிறார்கள், தொழில் நிறுவனங்களின் சிஎஸ்ஆர் ஃபண்டிலிருந்தும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் நிறைய இடங்களில் இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆக்சிஜன் ஜெனரேட்டர் வைக்கிறதால 100-200 நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தர முடியும்னா அது ஒரு 1-2 கோடி செலவு பண்ணி பெரிய தொழில் நிறுவனங்கள் வைத்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் ராயப்பேட்டையில் ஒன்றை திறந்தோம், நாளையோ இல்லை நாளை மறுநாளோ சைதாப்பேட்டை மருத்துவமனையில் திறக்கவிருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ டூர் போன இடத்துல மயிலாடுதுறையில், நாகப்பட்டினத்தில் பல்வேறு இடங்களில் இந்த ஆக்சிஜன் பிளான்ட்டுகளையே திறந்து வைத்திருக்கிறோம். நீலகிரிக்கு போனபோது அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 11 KL பிளான்ட் ஒன்று ஏற்கனவே திறந்துருக்கு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் உருவாக்கப்படுவது, அதை ஸ்டோரிங் கெப்பாசிட்டி உள்ள டேங்குகள் உருவாக்குவது போன்ற இந்த விஷயங்களின் மூலம்
இன்றைக்கு நமக்கு தினந்தோறுமான கையிருப்பு என்பது 900 மெட்ரிக் டன் அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு இந்த ரெண்டாவது அலையின் உச்சம் இருந்த நேரத்திலேயே 450 மெட்ரிக் டன் இருந்தால் போதுங்கிறது. ஆனால் இன்றைக்கி தினசரி கையிருப்பு 900 இருக்கிறது. எனவே அச்சப்பட வேண்டியதில்லை. அதேபோல் கடந்த அலையில் வெறும் படுக்கைகள் போதும், இந்த அளவில் இந்த முறை ஓட்டு சப்போர்ட் உள்ள படுக்கைகள் வேணும், அதுவும் கூட 70,000 படுக்கைகள் தயாராக இருக்கிறது. இன்னொரு செய்தியும் சொல்லப்பட்டது, குழந்தைகளை 3வது அலை தாக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் 50 படுக்கைகள், 100 படுக்கைகள் என்கின்ற வகையில் தொடர்ந்து நாங்கள் போகிற எல்லா மாவட்டங்களிலும் இந்த கோவிட் இந்த சில்ட்ரன்ஸ் கோவிட் கேர் சென்டர்ஸ் என்கின்ற வகையில் அதையும் திறந்து வைத்து வருகிறோம். நியூபார்ன் பேபிஸுக்கு என்று தனித்தனியே ஒரு 6 அல்லது 7 அந்த வெண்டிலேட்டர் வரிசையுடன் கூடிய படுக்கைகளை எல்லா இடங்களிலும் திறந்து வைத்து கொண்டிருக்கிறோம். இங்கேயும் கூட நம்ம எழும்பூரில் இருக்கிற குழந்தைகள் மகப்பேறு மையத்தில் ஒரு 250 படுக்கைகளை தயார் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே ஓமந்தூராரில், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில், ஸ்டான்லியில், KMCயில், ராயப்பேட்டையில் குழந்தைகளுக்கான இந்த பிரத்யேக வார்டுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் மையத்திலும் ஒரு 250 என்கின்ற அளவில் இன்னும் 2-3 நாட்களில் உங்கள் முன்னிலையிலேயே திறந்து வைக்கவிருக்கிறோம். எனவே எல்லா வகையிலும் குழந்தைகளை தாக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் குழந்தைகளுக்கான பிரத்யேக வார்டுகள், 3வது அலை வந்தால் பெரிய பாதிப்பு இருக்கும் என்கின்ற வகையில் 70,000 மேற்பட்ட ஆக்சிஜன் பெட் வசதிகள், அதையும் தாண்டி ஆக்சிஜன் பெருமளவில் வேண்டுமென்றாலும் அதுவும் கூட இன்றைக்கு 900 மெட்ரிக் டன் அளவுக்கு சேமிப்பு வசதியும் தினந்தோறுமான கையிருப்பு வசதியும் பெற்றிருக்கிறோம். எனவே அது குறித்த கவலை அச்சம் கொள்ள தேவையில்லை. முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கருப்பு பூஞ்சை நேற்றுக்கு வரைக்கும் 2131 பேருக்கு நேற்று இரவு வரை வந்திருந்தது. அவங்களுக்கு தேவையான அந்த மருந்துகள் என்பது முறையாக மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து வாங்கி 2-3 மருந்துகள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. அந்த மருந்துகள் தேவைப்படுபவர்களுக்கு முறையாக அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் சொன்ன அந்த கருப்பு பூஞ்சை சம்பந்தமாகவும் இப்போது ஒரு வல்லுநர் குழு ஒன்று அமைத்திருக்கிறோம். மோகன் காமேஸ்வரன், ராஜன் ஐக்கியர், அந்த மிக சிறந்த ஒரு 13 மருத்துவ வல்லுநர்களுடனான ஒரு குழு அமைத்து அவர்கள் இது சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கான மாற்று மருந்து, இதுக்கான இது தோன்றிய விதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி செய்கிறார். அவர்களுடைய அறிக்கை நான் 2 நாளில் 1 நாளில் ரெடி ஆயிரும். மாண்புமிகு முதல்வர் சென்னைக்கு வந்தவுடன் அவரிடத்தில் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இந்த மாதிரி கரும்பூஞ்சை நோயிலிருந்தும் நீங்கள் சொல்கிற இந்த புதுசு புதுசாக பச்சை பூஞ்சை போன்ற நோய்கள் தாக்கத்திலிருந்து நாம் தற்காத்து கொள்வதற்கு தேவையான மருத்துவ வசதிகளை தமிழ்நாடு முழுவதிலும் எப்படி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கைட்லைன் ஒரு தயாரிக்க சொல்லியிருக்கிறோம். அதை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தயாரித்து முடித்தவுடன் முதல்வரிடத்தில் தந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் மற்ற மாவட்டங்களுக்கும் இது பயிற்சி கொடுத்து தான் ஆகணும். பயிற்சி ஏன்னா இது இதில் எதுவும் வந்துடக்கூடாது. நீட் இல்லாமல் இந்த தேர்வு நடக்கணுங்கிறது தான் உங்களை மாதிரியே எங்களுக்குமான எண்ணம். அந்த வகையில் வந்து திடீர்னு நீட்டு தவிர்க்க முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா மாணவர்கள் நிர்கதியாக நிற்கக்கூடாது. அதனால தான் இந்த பயிற்சி என்பது தொடர்ந்து கொண்டு. சார், இந்த கொரோனா மரணங்கள் பொறுத்த வரைக்கும் மருத்துவமனையிலே இருக்கிறாங்க. மருத்துவமனையில் இருக்கும் போதும் இல்லைங்க, அந்த ஆம்போடெரிசன்ங்கிற மருந்து இப்போ ஒரு 10,000 அளவுக்கு கையிருப்பு இருக்குது. அது மாதிரி அதுக்கான இன்னொரு மாற்று மருந்தும் தெரிவிக்கப்பட்டது. அந்த மாற்று மருந்தும் போதுமான அளவுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் கொரோனா மரணங்கள் மருத்துவமனைகளில் இருக்கிறாங்க. ஆனால் இறக்கும்போது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டது தான், பல மரணங்கள் வந்து நெகட்டிவ்னு அவர் சொல்லப்படுது. இது சரியான புரிதல் இல்லை, மக்கள் மத்தியில் பெரிய குழப்பம் இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு 50 தடவையாவது இதுக்கு பதில் சொல்லியிருப்பேன். பாசிட்டிவ்னு உள்ளே போவாங்க, ஒரு 10-20 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் நுரையீரல் தொற்று இல்லை இருதய கோளாறு இந்த மாதிரி விஷயங்களில் இறந்து போகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறப்ப நெகட்டிவ் ஆகிடுது. இந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட் தான் இப்போ தராங்க. நெகட்டிவ் இன்னொன்று, டெத் சர்டிஃபிகேட்டில் எந்த இடத்துலையும் இன்ன நோயால் இருந்தார்கள்னு அந்த சர்டிஃபிகேட்டில் அந்த காலமே கிடையாது. அப்போது அவங்க தனியாக கேட்குறப்ப அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி இந்த இதில் இறந்தாங்கன்னு கொடுப்பாங்க. ஆனாலும் கூட இது வந்து இப்போ தமிழக அரசு மட்டுமே செய்கிற காரியம் அல்ல. ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் ICMRஓட கைட்லைன் அது. முதல் அலையிலும் அதுதான், இப்போவும் அதுதான். இறக்கும்போது அந்த உடலின் நிலை என்னவோ அதுதான் அந்த சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறாங்க. இதில் இப்போ இது ஏன் இது பரபரப்பாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால்,
கொரோனா மரணங்களுக்கு எல்லாத்துக்குமே நிதி உதவி தரப்போகிறாங்கன்ற மாதிரி ஒரு புரளி கலப்பிட்டாங்க. இந்த புரளி கலப்பினதால் கொரோனாவில் இருந்த அத்தனை அந்த கொரோனா பாதிப்புன்னு மருத்துவமனைக்கு போய் இறந்த அத்தனை பேருமே எனக்கு கொரோனா சர்டிஃபிகேட் வேணும் கொரோனா சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நிதி உதவியும் இல்லை. நிதி உதவிங்கிறது தாய் தந்தையரை இழந்த ஆதரவற்ற நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு, தாயும் தந்தையும் இறந்தால் அவங்களுக்கு 5 லட்சம், அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இறந்தால் 3 லட்சம், அந்த மாதிரியான திட்டம் தொடங்கி சமூக நலத்துறையின் சார்பில் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது இந்த புரளி என்கிறத நம்ம ஒரு முற்றுக்கு எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரியாக எந்த சர்டிஃபிகேட்டும் மாற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, கொரோனான்னு தானே உள்ளே போனோம், அவங்க 20 நாள் இருந்தாங்க 30 நாள் இருந்தாலும் இறந்து தானே போனாங்க, இந்த சர்டிஃபிகேட் கொரோனான்னு கொடுத்தா என்ன அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த உபயோகமும் இல்லை. ஆனாலும் கூட ஐசிஎம்ஆர் கைட்லைன்லாம் அதை திருத்தம் கொண்டு வரணும். நம்முடைய துறையின் உயர் அலுவலர்கள் மூலமாக டெல்லிக்கும் அதை சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி ஒரு கைட்லைன் மாற்றம் வந்து வரும்போது நாமளும் அதை மாற்றோம். ஃபைனல் க்வெஸ்சன்ஸ், இந்த டெத் ஆடிட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு வாரமும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்பாங்க. இது வேணால் ஒரு ஒட்டு மொத்தமாகவே இந்த அலை 0 வந்துருட்டோம். இப்போ வந்து ஒரு 5-6% வந்திருக்கு அந்த நோய் தாக்கம் என்பது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட கேரளாவில் நேற்றுக்கு வந்து 13.8% நோயின் தாக்கம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 5.6, ஒரு 5-6 வந்துருக்கு. நேற்றுக்கு 6.1, இன்றைக்கி அதில் ஒரு 5% தான் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது அந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சிருக்கோம். இது 0 நிலைக்கு வந்துட்ட உடனே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த அந்த டெத் ரிப்போர்ட்டையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் மாவட்ட வாரியாகவே பற்றி இதுக்கு தரோம். அதான் சமூக நலத்துறை அமைச்சரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். அவரும் கூட முதல்வரின் கன்சிடரேஷனை பெற்று என்ன நடவடிக்கை எடுப்பது என்று தொடர்ந்து செல்வோம். இல்லை சொல்லியிருக்கிறோம், அவங்க சிஎம் கையில் பர்மிஷன் கேட்டு என்ன பண்ணுறதுங்கிறது. இல்லை அந்த 11 மாவட்டங்களில் 4 மாவட்டங்களுக்கு நேற்றைக்கு நான் நேரடியாக சென்றிருந்தேன். தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை என்று புதுக்கோட்டை அந்த 11 இல்லை, அந்த 11 இல்லாத 4 மாவட்டங்களுக்கு சென்றிருந்தோம். மிக வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது. அங்கே மருத்துவர்களின் நடவடிக்கையும் பொதுமக்களுடைய அந்த ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் அது அந்த தொற்றின் அளவும் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் டெய்லி நேற்றுக்கு எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ இருந்தது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அங்கே ஆர்டிபிசிஆர் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு அந்த பாசிட்டிவ் வந்திருக்குங்கிற என்ன இது வந்து டெய்லி புல்லட்டினில் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். குறைஞ்சிருக்கு அளவையும் கூட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி எண்ணிக்கையும் வந்து அந்த 0ங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமாகவே எல்லா கிராம பகுதிகளிலுமே அதை நடத்தி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னது இது மக்கள் இயக்கமா மாறணும்னு, அது மக்கள் இயக்கமா மாறி இல்லை. இப்போ அதுக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. 4 ஏக்கர் இடத்த வந்து ஏற்கனவே 8.6 ஏக்கரில் அந்த மருத்துவமனை இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 650 படுக்கைகளுடன் வயது மூத்தோருக்கான மருத்துவமனையாக மத்திய அரசாங்கத்தின் நிதி உதவியோடு கட்டப்பட்டது. அது இப்போ இந்த கொரோனா கேர் இதுவாக மருத்துவமனையாக கடந்த ஆண்டிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 650 படுக்கைகளும் இப்போ ஆக்சிஜன் வசதியை கடந்த 1.5 மாதத்தில் ஒரு 250 படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் வசதி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ் முதல்வர் அந்த வளாகத்திலேயே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கான அறிவிப்பை வெளியிட்டு ஒரு 250 கோடி ரூபாய் செலவில் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பொதுப்பணித்துறையினருக்கு அதை வந்து திட்ட மதிப்பீடுகள் செய்வதற்கும் வரைபடம் தயாரிப்பதற்கும் அந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்து தந்திருக்கிறோம். அதற்கான பணிகள் சம்பந்தப்பட்ட துறைகளினால் இப்போது நடைபெறும். திருவாரூர்
உண்மையில தெரியல. நான் இப்போ உடனடியாக அது சம்பந்தமாக புதிய மருத்துவமனை இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தால் அவங்களை கூப்பிட்டு முதல்ல சொல்லுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.